வாய்ந்த பூமியாகும் சொல்லி மிகவும் நீண்ட நேரம் நடந்து வந்த பிற்பாடு ஒரு சான்றொன்று இங்கே காணக்கூடிய வகையில் இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் மன்னர்களால் பாவிக்கப்பட்ட படியிலே நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. நோக்கி நகர்ந்து பார்ப்போம் எவ்வாறான படியை போன்று அந்நேரத்திலும் மன்னர்களால் மலைகளில் பாரிய படிகள் பொழியப்பட்டு இங்கே அமைந்திருக்கின்றது. மிகவும் பிரமிக்கத்தக்க ஒரு விடயத்தினை நீங்கள் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, படிக்கு அப்பால் வலதுபுறமும் இடதுபுறமும் குழிகள் காணப்படுகின்றன. இவ்வாறான குழிகள் ஏன் இங்கே அமைக்கப்படுகின்றது என்பதை உற்று நோக்கும் பொழுது இரண்டு படிகளுக்கும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இரண்டு கட்டுங்கள் நடப்பட்டு படியேறும்போது ஏறுபவர்களுக்கு மிகவும் இலகுவாக இடிக்கக்கூடிய முறையில் தூண்கள், அதாவது வலதுபுறமும் இடதுபுறமும் படிகளேறி நடக்கும்போது படிகளை பிடித்து கொண்டு செல்வதற்கான கட்டுண்கள் நடப்பதற்கான சான்று இங்கே காணப்படுகின்றது. இக்கட்டுண்கள் தற்போது மலையிலும் இயற்கையின் சீற்றம் காரணமாக மண்கள் நிரப்பப்பட்டுகிறது. கிட்டத்தட்ட இப்போது இந்த படியினை இருக்கும் தூசுகளை அகற்றி பார்க்கும் பொழுது 2 அல்லது 3 அடி ஆழமான ஒரு துவாரமாக இது இங்கே காணப்படுகின்றது. மிகவும் பிரமிக்கத்தக்க ஒரு விடயம். பண்டைய கால விடயங்கள் வந்து உண்மையாக எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு விடயம். வாருங்கள், முன்னோக்கி செல்லலாம். மேலும் பல பிரமிக்கத்தக்க விடயங்கள் வாழ்ந்திருந்தார்கள் என்பதனை நாம் இந்த சான்றை வைத்து அறிந்து கொள்ளலாம். உண்மையில் தொல்பொருட்கள் எமது எதிர்கால சந்ததியினரை செல்ல வேண்டிய, அவை பாதுகாப்பாக இணைக்கப்பட வேண்டிய ஒரு புனிதமான விடயம் என்பதனை நாம் இதனூடாக அறிந்து கொள்ளலாம். மிகவும் சுவாரஸ்யமான விடயங்கள் அடுத்ததாக எம்மை நோக்கி வர காத்திருக்கின்றது. பயன்படுத்தினார்கள் என்பது அறிந்து கொண்டோம். மேலும் அப்போது
காலத்தில் யாராலும் பொழிய முடியாது என்பது உண்மையில் நம்பக்கூடிய ஒரு விடயம் என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கே இரண்டு சமமான கட்டூன்கள் இங்கே வெட்டப்பட்டிருக்கின்றது. நான்கு பக்கமும் சரிசமமாக வெட்டப்பட்ட கட்டூன்கள் இங்கே சிதைவடைந்த நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இக்கட்டூன்களை இவர்கள் எதற்கு உபயோகித்திருப்பார்கள் என்று கூடயமால் ஊகிக்க முடியாத ஒரு நிலை இங்கே காணப்படுகிறது. பொழியப்பட்டு ஓர் தூணை நடக்கூடிய வகையில் இங்கே ஓர் கல்லில் துவாரம் ஒன்று இங்கே பொழியப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இது ஓர் தூணொன்றை நடுவதற்காக அரசர்களால் உருவாக்கப்பட்ட ஓர் கட்பொழிவு என்றுதான் சொல்ல வேண்டும். நான்கு பக்கமும் சரிசமமாக பொழியப்பட்டு அதில் ஒரு துவாரத்தை இட்டு தற்போது நம்முடைய காலத்தில் கூறப்போவுமானால் கிராமங்களில் வேலிகளை நடுவவர்கள் மண்ணை எவ்வாறு சதுரமாக குடைந்து அதற்குள் கம்பை வைத்து வேலியை நடுவார்கள். அந்த அதே பாணியில் அரசர்கள் வந்து இவ்வாறான கற்களில் துவாரங்களை செலுத்தி கட்டூன்களை நிறுத்தி அவர்களுடைய அரண்மனைகளை கட்டியிருப்பார்கள் என்பதை எம்மால் இந்த சான்று மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக நான் முன்பே கூறியது போல பல கற்களில் இங்கே சதுரமாக பொறியப்பட்ட துவாரங்கள் இங்கே எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் அதிசயிக்கத்தக்கடி பம்பு நீர் தொட்டம் இணையதளத்தின் பயணப்பொதியை பகுதியின்பாக இப்போது நாம் சங்கமன் கண்டியில் அமைந்திருக்கின்ற மிகவும் புராதனம் வாய்ந்த கிராமம் ஒன்றின் பகுதியினை ஆராய்ந்த வகையில் சென்று வந்திருக்கிறோம். அந்த வகையில் பக்கங்களும் சரிசமமாக துளையிடப்பட்டு தூண்கள் நடப்படக்கூடிய அளவுக்கு ஓர் கல் ஓர் கல்ல பல கற்கள் இங்கே காணப்படுகின்றன.